சிலுவையில் வெற்றி உண்டு, சிலுவையில் வீரம் உண்டு, சிலுவையில் சாட்சி உண்டு, சிலுவையில் வாழ்வு உண்டு. பிசாசு ஒரு பக்கம் பண்றான், ஆனால் இயேசு, பிசாசே அப்படி பண்ண முடியுமானா? இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சாபத்தை நீக்குகிற தெய்வம் தான் இயேசு. எத்தனை இந்துக்கள் வந்து சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு தடவை ஒரு அம்மா, ஒரு ஒல்லி அம்மா, அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தது. எங்களுக்கு தெரியாது, கூட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, யாருன்னு கண்டோம். ஒரு அம்மா வந்தது, பிறகு சாட்சி சொல்லும் போது மைக்கை எடுத்து சாட்சி சொல்லுது, அப்பதான் கண்டேன் இப்படியும் நடக்குதப்பா, நம்ப முடியலப்பா, இயேசு இப்படிலாம் செய்யறாரு. ஆனந்த கண்ணீர் தான் வருது. அந்த ஒல்லி பொம்பளை சர்ச்சுக்கு 3 வாரம் வந்திருக்குது. அவருடைய மகள் 15 வயது பிள்ளை, ரெண்டு பேரும் வந்து சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்தாங்க. 3 வாரம் வந்திருக்காங்க. வீட்டுக்காரர் பொல்லாதவர், அவர் சொல்லிட்டார், நீ எக்கேடுங்கட்டு போ, நீ இயேசுவ நம்புற, துதியன்கோட்டைக்கு போற, கிறிஸ்தவ கோயிலுக்கு போற, எக்கேடுங்கட்டு போ, ஆனா என்னைய மட்டும் கூப்பிடாத, செத்தாலும் சாவேனை தவிர துதியன்கோட்டைக்கு வரமாட்டேன், செத்தாலும் சாவேனை தவிர இயேசுங்கிற பேரையும் வாயினால சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவ ஒய்ஃப்ட சொல்லி 4 சாத்து அனுப்பி விட்டுருக்காரு. இந்த அம்மா சர்ச்சுக்கு வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணி பரிசுத்தாயம் பெற்றுச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு பைபிள் எடுத்துட்டு தாயும் மகளுமா வீட்டுக்கு போறாங்க, கணவர் தூக்கில் தொங்குறார். ஐயோ தூக்கில் தொங்குறங்க சொல்லிட்டு இந்த அம்மா பதறி போய் பைத்தியக்காரி மாதிரி சத்தமிட்டு கொண்டு பைபிளை கீழே வச்சுட்டு எடுத்துச்சே ஓட்டம். அந்த மனுஷன் செத்துட்டான், அசைவில்லாமல் தொங்குகிறார். அந்த ஆள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டம், பண நெருக்கடி, ரொம்ப அப்ரஷன், நெருக்கடி, தாங்க முடியாம இனி வாழ வேண்டாம், செத்துருவோம், மனைவி கோயிலுக்கு பிறகு வருமுனால செத்துருவோம், அவளாவது புண்ணியம் தேடட்டும் நம்ம சொல்லி அந்த ஆள் தூக்கில் தொங்கிட்டோம். இந்த அம்மா உள்ள வந்து பைபிளை வச்சிட்டு என்னங்க என்னங்கன்னு பதறி ஓடி, ஓடும்போதே இயேசுவே இயேசுவே என் கணவரை காப்பாற்றும், என் கணவர் நரகத்துக்கு போக நான் விடமாட்டேன் சொல்லி பைத்தியக்காரி கத்துறது போல கத்திக்கொண்டு, என் கணவரை நரகத்துக்கு போக விடமாட்டேன் இயேசுவே, என் கணவரை நரகத்துக்கு போக விடமாட்டேன் ஓடி போய் ரெண்டு காலையும் பிடிச்சி தூக்கி இருக்குது. இவ்வளோ பெரிய உடம்பு அந்த மனுஷன் உடம்பு அப்படியே தூக்கி இருக்கு. அந்த அம்மா சாட்சி சொல்லும் பொழுது என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு, இது இல்லை உண்மையான மனைவி, நம்ம ஊர் மனைவினா வந்து பார்த்துட்டு இது போன மாசமே தொங்கி இருக்கணுமே, இது உங்களை கவனம் ஈர்க்குறதுக்காக நான் சொல்றேன், இல்லாட்ட ஒரு சைஸா உட்காந்துப்பீங்க. பாருங்க இந்த அம்மா அவ்வளவு பெரிய உடம்ப ரெண்டு கையும் தூக்கி, அதுக்குள்ள அந்த 15 வயசு புள்ள வந்து கத்தி எடுத்து கயிறு வெட்டின உன உடம்பு சாயுது கீழே தன்னம் தனி, அந்த வீர பெண்மணி அந்த உடம்ப தரையில போட்டுட்டு கத்துறா, இன்னும் சத்தத்தை விடல, இயேசுவே என் கணவரை நரகத்துக்கு போக விடமாட்டேன், பிசாசே என் கணவனை நரகத்துக்கு போக கொண்டு போக உன்னைய விடமாட்டேன் சொல்லிட்டு தரையில அந்த உடம்ப போட்டுட்டு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நெஞ்சில அடி 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 அடின்னு அடிச்சு, இயேசுவே இயேசுவே என் கணவரை நரகத்துக்கு போக விடமாட்டேன், பிசாசே என் கணவர் உயிரை நீ நரகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது முடியாது, இயேசுவே இயேசுவே கத்தி அடி 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 அடிச்சு கொஞ்ச நேரத்துல அப்படின்னு அவன் கண்ணை திறந்துட்டான். கர்த்தருக்கு சோதனம். அந்த ஆள் கண்ணை திறந்த உடனே இந்த அம்மா இன்னும் விடல, அடிய கண்ணு திறந்துட்டு உயிர் வந்துட்டேன்னு மறுபடியும் அடிச்சு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க இயேசுன்னு சொல்லுங்க, ஐயா உயிர் வந்துட்ட ஐயா, இயேசு உங்களை காப்பாத்திட்டாரு ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க, அடி பின்னி தள்ளிது. அந்த மனுஷன் இப்ப அடி தாங்காம இயேசுவே 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 இயேசுவே, மனுஷன் வந்தா ரட்சிக்கப்பட்டான், உயிர் வந்து இயேசுங்கிற வார்த்தையை செத்தாலும் சொல்ல மாட்டேன், சொல்ல வைக்கிற தெய்வம் தான் இயேசு. Who can fight against the living God, ஜீவனுள்ள தேவனை நோக்கி போரிட யாரால் முடியும்? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவர்கிட்ட போய் சவால் விட்டுட்டு இருக்கதா? பே உன்னை மாதிரி சாதாரண ஆள்கிட்ட சவால் விடு, விட்டுருவாரு பரலோக தேவன். அப்போ கணவருடைய உயிரையே பிடிச்சு இழுத்த மனைவி, நரகத்துக்கு போக விட மாட்டேன் இயேசு, இல்லாட்ட என் கணவன் நரகத்துக்கு போயிடுவார்னு அந்த அம்மாவுக்கு தெரியும்.
அதனால இந்த அம்மா கைப்பிடிச்சு இழுத்ததல்ல, ஆண்டவர் இயேசுவே அப்படி கையை பிடிச்சு பின்னால இழுத்துங்க. ஆப்பா உன் ஒய்ஃப் கீழே கடந்து கதர்றா, ஏ நீ இங்க வந்துட்டு நரகத்துல விழப்பாக்குற, போடா ஊருக்கு போ. அதனால போன விட்டார் பாருங்க, இவன் சட்டன வந்து உயிரோடான். நரகத்துல இருந்து கணவனை காப்பாத்துறா பாரு, அவதான் உண்மையான மனைவி. சில மனைவி கணவனை விளிம்புல நிக்க வச்சு அப்படி தள்ளி விட்டுட்டு, மனைவி மார் வருத்தப்பட வேண்டாம். உங்க மனைவிய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுமே தவிர, மனைவிய கண்ட வார்த்தை சொல்லி ஏசி மனைவிய நரகத்துக்கு தள்ளிட்டு நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போலாம் கனவு காண வேண்டாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், முழு குடும்பமா. இங்க வந்த அவ்வளவு பேருக்கும் நான் சொல்றேன், அவ்வளவு பேரும் ஜெபமனுங்க, உங்க மனைவி பிள்ளைகள் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று ஜபம் பண்றதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு உங்க மேல அன்பு வச்சு, உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முந்தி, கத்தாரெல்லாம் உண்டாகிறதுக்கு முந்தியே உங்க பேரை சொல்லி அழைத்து உங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார். ஊர்ல உங்க மனைவி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக, நரகத்துக்கு போகாம உங்க பிள்ளைகளை காப்பாற்றுறது. நீங்க பெத்த பிள்ளை நரகத்துக்கு போலாமா? இன்னைக்கு இயேசுவை நோக்கி கதறுங்க, ஆண்டவரே என் மனைவிக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க, எந்த கணவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்கப்பா என்று கேளுங்க. எனக்கு இயேசு தரிசனம் கொடுத்து என்னை ரட்சித்தார், இல்லாட்ட நான் பொல்லாதவன், அவ்வளவு பொல்லாதவன், என்னென்ன அட்டூழியங்களை பண்ண ஒரு காலத்துல இயேசு மன்னித்தார். இயேசு மன்னிக்கிறதுல பெரியவருங்க, பெருத்தவர், மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர் என்று பைபிள் சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய பாவினாலும் மன்னிப்பாருங்க. கொடைவள்ளல் இயேசு, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கிடாவப்பட்ட கொடைவள்ளல் ஐயா. அவர் அந்த கையினால ஒரு தடவை கண்ணீரை தொடச்சிட்டானா, ஐயோ ஆறுதல் ஆறுதல் ஆறுதல். வாழ்நாளெல்லாம் கூட வருகிற ஒருவர் இயேசு மட்டுமே.